ஹலோ நண்பா, நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்டிட்டி எபிசோட் நம்பர் 46 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ல கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ சந்தைக்கு தயாராக இருக்கோம். அந்த இடத்துல நம்ம ஜிம்மியும் இண்டஸ்ட்ரிங்க போக போகிறோங்கிறமே சொல்லிட்டு அவன் பறக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அவன் மேலே பறந்து போய் அவனை க்ரீன் ஃப்ளேமை வர வச்சு அவர சர்க்கிள்ஸ் மாதிரி கிரேட் பண்ணி ஃபஸ்ட்டு உன்னை எப்படி அட்டாக் பண்ணலாம், நார்மலாக அட்டாக் பண்ணால் நீ தாக்கு பிடிப்பியா என்னன்னு தெரியல. சரி ஓகே, ஓ சின்ன அட்டாக் பண்ணுற அது உன்னால் தாக்கு பிடிக்க முடியலாங்கிற மாதிரி கேட்டிருக்கான். நம்ம ஹீரோ ஹியூல் கிரௌண்ட் வச்சு டைரக்டா கிறிஸ்டல் மூலியமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அந்த கிரீன் ஃபிளேம் வச்சு எல்லாத்தையுமே சமாளிச்சிடறான். இருந்தாலுமே லாஸ்ட்ல ஒரு கிறிஸ்டல் அனுப்புறா, அது ஹீரோ நோக்கி வருது. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கத்தி வச்சு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இவனுக்கு அனுப்பிடுறான். அவன் ஈஸியாவே பிடிச்சி வேற ஜிம்மி டாக்கிள் பண்ணிட்டு இவ்வளவுதான பவர்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் திரும்பி ரொட்டேட் பண்ணி திரும்பி மல்டிபிளா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு அட்டாக்லையும் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஈவில் ஃபிளேம் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. அது அப்பா நம்ம ஜிம்மி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்லை, எங்கடா போனா மட்டும் இவன் பக்கத்தில் வந்து க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவள் கவுன் மூலயமா நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இவன் பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் பார்த்துருக்கப்ப ஜிம்மி என்ன அட்டாக் பண்ண அவ்வளோ ஈஸி நினச்சா நம்ம ஹீரோ முதுகுல அடிச்சு நம்ம ஹீரோ திரும்பி கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், ஈவில் ஃப்ரேம் வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிடுமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அந்த ஈவில் ஃப்ரேமே இவன் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான் கஷ்டப்பட்டு. எப்படியா அந்த ஈவில் ஃப்ரேமே இவன் அழிச்சிடுறான் ஈஸியாவே. அப்போ நம்ம ஈரோவும் இப்போ என்ன பண்ணுறது, இவனை சமாளிக்கிற கஷ்டங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈவில் கிரவுண்டுக்குள்ளே அந்த பூச்சிகள் இருக்குல்ல அதான் வெளில அனுப்புகிறான். அதெல்லாம் பார்த்து இந்த வாட்டி இவன் பயப்படுற மாதிரியே இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணனா, என்ன சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்தால அதை வச்சு அங்கே இருக்கிற பூச்சிகள்லாம் கொள்ள அனுப்பிடுவோம். நம்ம இதை சுத்தமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே நிறைய ஃபயர் எனர்ஜி கிரியேட் ஆகி இருக்கிற பூச்சிகள்லாம் கொண்டு வந்து ஈவில் கிரவுண்டு சேர்த்து கொண்டுட்டு இருக்கு. அப்போ நம்ம ஈரோ இவங்கிட்ட எப்படி இந்த பவர் வந்துடுது, ஃபயர் எனர்ஜி இவங்கிட்ட எப்படி வந்திருக்கமே யோசிச்சுட்டு அவன் கையை பார்த்தா அந்த கையில் ஒரு லைட் மாதிரி வச்சிருக்கான். அதான் காட் ஆஃப் ஃபயர். அப்போ அவன் அப்பா சிரிக்கிறீங்க, பொள்ளு கலக்கிறான் பாரு, எப்படி விளையாடுறான் பற்றி என் பிள்ளைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஃபயர் எனர்ஜியை வச்சு நம்ம ஈரோவை மல்டிபிள் அட்டாக் பண்ணியிருக்கேன், ஈவில் கிரவுண்ட் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளோன்னு பார்த்தா ஜிம்மி என்ன பண்ணனா அந்த ஃபயர் ஆஃப் காட் மாதிரியே நிறைய இதை வர வச்சு சுற்றி சுற்றி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறோம். சுற்றி இருக்கவங்களாம் பார்த்து இப்போ முடிஞ்சு போயிடுவான் பிள்ளைக்கு, இது யாராலுமே சமைக்க முடியாது, இது சன் ஈட்டுக்கு சமமானதுங்கிறமே சொல்லிட்டு இருக்காமே. அப்போ நம்ம ஹீரோ சாவ தயாராக இல்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மொத்தத்தையும் ஒன்று சேர்த்து பயங்கரமான ஈட்டு அஞ்சு அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஃபயர் அஞ்சு அதிகப்படுத்தி நம்ம ஹீரோ கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது இன்னும் பார்த்துலன்னு சொல்லிட்டு அவன் க்ரீன் ஃபிளேமே சேர்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவன் இடத்துல தாக்கு பிடிக்க முடியல, அதுவும் இல்லாமல் அந்த கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிட்டு இருக்கு. ஏன்னா இவன் அதிகமான ஈட்டு அஞ்சு அங்கே கொடுத்துட்டுருக்கனால அது தாக்கு பிடிக்க முடியல. ஜிம்மியோட அப்பா இவன் இன்னும் கொஞ்சம் மென்டல் பிளாக ரொம்ப பவராக இருக்கான் என் பிள்ளை. அந்த விஷயம் என் பிள்ளைகிட்ட எனக்கு பிடிச்சது, இப்படியே இவன் பண்ணிட்டுன்னா செத்து போயிடுவான் நம்ம ஹீரோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஜிம்மியோட கண்ட்ரோல் லெவலை பற்றி நமக்கு தெரியுமே, அவன் கண்டிப்பாக கோவப்பட்டு நிறைய அப்படியே ஈட் அடைஞ்சி கிரேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒவ்வொரு கிளாஸாக உடைய ஆரம்பிக்கிறது, இவன் சுத்தமாக எதிர்பார்க்காத ஒன்று. அப்பயே கம்மியான ஈட் அடைஞ்சி கிரேட் பண்ணவன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டே இருக்கான். இவன் அதிகப்படுத்த அங்கிறது கிளாஸஸ்லாம் பிரேக் ஆகுது, அதாவது ஒரு ஃபார்மேஷன் இடத்துல பிரேக் ஆகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ மலை கோவத்தில் இவன் எஸ்டீமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல எல்லா கிளாஸும் பிரேக் ஆகி ஒரே ஒரு கிளாஸ் மேலே இருக்கு. அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஈவில் கிரவுண்டை வச்சு ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த கிளாஸ் அட்டாக் பண்ண வேகத்தில் அது கிளாஸ் உடனே அந்த ஈட் அடைஞ்சு நம்ம ஹீரோ தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கப்ப ஜிம்மி இந்த கிளாஸ் இவன் பிரேக் பண்ணிட்டானுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொன்னா, உன்ன மாதிரி ஒரு முக்கால் என் வாழ்க்கையில பார்த்தது இல்லை, அவன் பவரே இவ்வளோங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு ஜிம்மி எவ்வளோ தேவை என்கிட்ட அப்படி பேசுவேன். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீ ஒரு முட்டாள் தான்டா, உங்ககிட்ட எவ்வளோ பவர் இருந்தோ நீ யூஸ்லெஸ்ஸான ஒருத்தங்கிற மாதிரி சொல்லிட்டு தான். ஜிம்மி என்ன சொல்றானா, என்னோட ஸ்பில்ல வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பில்ல வெளில வர வைக்கிறான். ஆறு அப்படியே அவனு சாப்பிட்டுருக்கப்புறம் அவன் கை ரீஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அவன் என்ன சொல்லனா, என்னோட முழுக்க சக்தியோடு தான் அவன் கூட இப்போ சண்டை போட போறேன், அந்த சக்தி நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டேன், என்னோட போன்ல இப்போ திரும்பி ரீஜென்ரேட் ஆக போறதுக்கிற மாதிரி சொல்லிட்டு தான் சொன்ன வேலையிலே நம்ம ஜிம்மியோட கைகள் தான் நார்மலாயிடுது. அப்போ நம்ம ஜிம்மி என்ன சொல்றனா, நான் இப்போ ஆர்டர் பண்ண உன்னை வெளில வர வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு காட் ஆஃப் ஃபயருங்கிற மாதிரி ஒருத்த மிருகத்தை வெளில வர வைக்கிறான். அந்த மிருகத்தை பார்த்து சுற்றி இருக்கதான் மறந்து போறாங்க. அது கீழே கால் வச்சிருக்கே அந்த இடத்துல பயங்கரமான ஃபயர் எனர்ஜி கிரியேட் பண்ணு, அது ரொம்ப ஜெயண்டிக்கா இருக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் மறந்து போனா ஆக்ரோஷமா அந்த இடத்துல கட்டிட்டு இருக்கு. உன் கதை இதோட முடிஞ்சிச்சு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கை ஜெயண்ட் கையா வச்சு பிடிக்க பாக்குறான். அந்த ஃபயர் எனர்ஜியை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஈவில் கிரவுண்ட் யூஸ் பண்ணான். அங்க இருக்க சின்ன பொண்ணெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துருக்க ஜிம்மி அடங்காம இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்ம ஹீரோ அவன் பவர் வச்சு மேல வர வச்சு அப்படியே அழிக்க பாக்குறான். நம்ம ஹீரோ கையால அழுத்தி கொள்ளாரு. அந்த இடத்துல ஈட் எனர்ஜி கிரியேட் ஆகி நம்ம ஹீரோ விளையாட இடத்துல தாக்க பிடிக்க முடியல, ஏன்னா நம்ம ஈவில் கிரவுண்ட் இடத்துல டிஸ்டர்ப் ஆயிருது. அப்ப ஜிம்மி என்ன சொல்றாங்க, நீ ஒரு வேலைக்காரன் தான், என்ன நீ சேலஞ்ச் பண்ணியாங்கிற மாதிரி சொல்லிட்டு
பயங்கரமா ஹீட் அடைஞ்சு கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என் புள்ள இப்பதான் என்ன பெருமைப்படுத்திட்டு இருக்கான். நீங்க டைட்டன், நீங்க அவனுக்கு என்னவே ஈவில் கன் கொடுத்தாலும் நான் கொடுத்த காட் ஆஃப் ஃபயர் அளவுக்கு ஈக்குவலான ஒண்ணு இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இவரு. அதுவும் இல்லாம அவன் உங்க தண்டர் மூலியமா செத்து இருந்தா கூட அவன் ஒரு ஷாக் அடிச்சு செத்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப ஹீட் அடைஞ்சு கிரியேட் பண்ணி அவனை கொல்லும் போது அவன் சாம்பல் மட்டும் தான் இடத்துல மிச்சமாகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கான், முடிஞ்சு போச்சு அவன் கடைங்கிற மாதிரி. அப்ப ஜிம்மோட அப்பாலாம் என் புள்ளைய நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த சின்ன பொண்ணு ஃபாங்கர் உனக்கு ஹீரோ ஆவாருங்கிற மாதிரி அங்கே கட்டிட்டு இருக்கா. அதே சமயத்துல நம்ம ஃபேக்டரி டாக்டர் சின்ன சொன்னா இப்படி இதெல்லாம் தேவைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அரை கேட்ட சின்ன பொண்ணு சண்டைக்கு போயிடா, நம்ம எல்லாருமே ஒரே செத்துட்டா, இன்னொருத்த சாவரை பார்த்து சந்தோஷப்படுறியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டிருக்கப்ப இன்னொரு டிசிப்ளின் சொல்றா, நீ இவனை பத்தி கவலைப்படுற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் ஒருத்த இல்ல, இவன் ரொம்ப கெட்ட பையங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சின்ன பொண்ணு உனக்கு எப்படி தெரியும், நீ ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவன் தப்பு பண்ணானா இல்லையான்னு தெரியுமா என்ன? அது கேட்டதுக்கப்புறம் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, அவன் தப்பான ஆள் தான் எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நம்ம மூத்தூர்கால கொஞ்சம் எல்லாருமே பாயம் முடித்திருங்க. இங்க எழுத தாய் இருக்காது, அவளுக்கு ரத்திக்கு ஆள் விழுந்து நம்ம எல்லாமே செத்தோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈரோட கத்தாங்க, நம்ம ஈரோ உடம்புல அந்த இடத்துல கருகிட்டு இருக்கு. அதாவது அவன் அந்த அளவுக்கு அந்த ஈட்டு அணிஞ்ச நம்ம ஈரோ வந்து அப்படியே வந்து மெல்ட் பண்ணி நம்ம ஈரோ சாம்பல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான், எனக்கு போய் தாகம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ பேர் சொல்லி யாரும் கூப்பிடுறாங்க, அது வேறையாவது நம்ம டிராகன் தான். நம்ம ஹீரோ இப்போ என்ன காப்பாத்த உன்னால முடியுமாங்கிற மாதிரி டிராகன் கேட்கிறான். அதுக்கு டிராகன் என்ன மனுச்சு, என்னால எதுவுமே இந்த இடத்துல உனக்கு பண்ண முடியாது, ஆனா உங்ககிட்ட ஒரு விசிட்ட ஞாபகப்படுத்தணும், இந்த இடத்துல நீ ஒரு பாட்டப்ல குளிச்சல, அப்ப நீ ஒரு விசிட்ட நோட் பண்ணலையா, உனக்குள்ள எவ்வளவு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள உனக்குள்ள அப்சர்வ் ஆயிருக்குன்னு. உன்னால இந்த ஹீட்டு இல்லாட்டியுமே அப்சர்வ் பண்ண முடியும், உன்னோட ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதாவது இந்த ஈட் எழுந்து எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள மிங்கிள் பண்ண நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா. அப்போ நம்ம ஹீரோ இப்படி பண்ணுறது கஷ்டம் தான், இவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அது வேகமாகவே அந்த ஈட் எல்லாம் மொத்தமாக உரிய ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ உரிய உரிய நம்ம ஜிம்மியோட கைகள்லாம் திடீர்னு ஆட ஆரம்பிக்கிறது. அவள் எனர்ஜிலாம் லோ ஆகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம காட்டான. அப்போ ஜிம் என்னாச்சு, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி அவன் பவர் கண்ட்ரோல்லேருந்து ரிலீஸ் ஆயிருந்தான். அதனால அது ஜெயின்ட்டு அந்த இடத்துல மறைஞ்சு போய் நம்ம ஹீரோ மேலேருந்து அப்படியே கீழே விழுவுறான். விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம ஹீரோக்கு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ சாம்பலாகி தான் கிடக்குறான். அதெல்லாம் பார்த்துக்கப்போ ஜிம்மி, நான் ஜெயிச்சிட்டேன் அவனை நான் கொண்டுட்டேன், நான் இல்லை ஜெயிச்சிட்டேன் இந்த பேட்டில் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தோஷமாக கொண்டாட்ட மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்பா பார்த்தீங்களாப்பா, நான் இவனை கொண்டுட்டேன்ப்பா, பாருங்கப்பா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதான்னு. இன்மேஷன் இந்த உலகத்துக்கு யாருமே இருக்க முடியாது, இந்த ஜிம்மி ஜெயிச்சிட்டோம், இந்த ஜிம்மி ஜெயிச்சிட்டான்னு அங்கே ஜாலியாக குளிச்சு கொண்டாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அப்பாவும் எல்லாம் பார்த்து இருக்காங்க. அதுக்காக மோட்டில் இப்போ ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மி என்ன பண்ணா, அவன் அப்பாட்ட போயிட்டு அப்பா எனக்கு எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களாங்கிற மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்கான். அப்போ பாப்பு ஏதோ ஒரு சீட் நோட் பண்ணி ஷாக் ஆகுறாரு. என்ன பார்த்தா நம்ம ஹீரோ கைகளில் அசைவு இருக்கு, அது நம்ம ஜிம்மியை பார்த்து இன்னும் நடக்கிறீங்க. அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருக்கு, அதெல்லாம் பார்த்து சுற்றி இருக்கவங்க இன்னும் நடக்கிறீங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளேருந்து அதெல்லாம் வெளில வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தா சின்ன போய் என்ன இது, அந்த இடத்துல மாயின் இருக்கலாம் வாய்ப்பே இல்லை, யாராலையுமே இப்படி பண்ண முடியாது. அப்போ நம்ம ஹீரோ பார்த்த மோட்டு, நான் எதிர்பார்த்து நீ பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ கையசைக்கிறா, அந்த ஹீட் அரைஞ்சி எல்லாத்தையுமே பெல்லு தள்ளுறா. அதெல்லாம் சுற்றி இருக்கவங்களாம் பார்த்து மறந்து போகிறாங்க, மொத்த ஹீட் அரைஞ்சி பெல்லு அனுப்பிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து ஜிம்மிலாம் மறந்து போய் பயந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோட உடம்பு அப்படியே நார்மலாகிது, அவனை சுற்றி நிறைய கோல்டன் அடைஞ்சிருக்கு, அதாவது கோல்டன் பாடி நம்ம ஹீரோ கிடச்சிருக்கு. அதனால எல்லாருமே பார்த்து மறந்து போய் பார்த்துருக்காங்க. இது என்னன்னே தெரியாமல் எல்லாமே புரியாமல் நின்று இருக்கும் போது ஜிம்மிலாம், அப்பா அப்பா இவன் சாதலையாப்பா, நீ எப்படி உயிரோட வந்த, டே 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 நீ எப்படி உயிரோட வந்த, என்ன நடக்கிறீங்க அப்பா, அப்ப நான் அவனை கொண்டுட்டு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, நீ சரியான யூஸ்லெஸ் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஜிம்மி என்ன சொல்றானா, அப்படி இல்லை இல்லை நான் ஒன்றும் யூஸ்லெஸ் இல்லை. இவன் அப்பா அப்படியே முன்னே நடந்து போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்து என்ன சொல்றானா, உனக்கு கோல்டன் பாடி கிடைச்சிருக்கு, அது அந்த டிராகன் செட் ஓட தானே, உனக்கு எப்படி கிடைச்சிருங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஜிம்மி என்ன சொல்றேன்னா, ஆமாப்பா அந்த டிராகன் பிச்சு இவன்ட்டு தான் இருக்கு, அப்போ நான் இவன்ட்டு தான் இருக்குப்பா, அந்த வச்சுட்டு இப்படி மாறி இருக்காம அவ டீமன் கல்டிவேட்டர் கூட இவனும் மிங்கிள் பண்ணிட்டான், நம்ம சிட்டுக்கு இருந்தா இவனை கொள்ளுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அந்த என்ன சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னாலே இப்போ இன்னசென்ட் கிடையாது, இவன் ஒரு அரக்க நிலைமை அங்க இருக்காங்க, எல்லாருமே நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அது சின்ன பொண்ணுக்கு என்ன புரியாம இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன யோசிக்கலன்னா, இந்த ஜிம்மியோட அப்பா மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, மற்ற யாருக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியல, கண்டிப்பா இவங்கள்ட்ட எனக்கு அந்த ப்ரூஃப் இருக்காது, இந்த கோல்டன் பாடி அந்த டிராகன் செட் வருதுன்னு. இப்போ அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணா நம்ம தப்பிச்சு இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றா, உங்களுக்கு எப்படி கன்ஃபார்மா தெரியுமா என்ன, இது அந்த டிராகன் செட்டோட கோல்டன் பாடிங்கிறது சொல்றதுக்கு இருக்கா ப்ரூஃப் இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கலாம். அதை கேட்டிருக்கும்போது ஜிம்மியோட அப்பா என்ன சொல்றேன்னா, இது எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவோம், இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேஜர் ட்ரிக்கிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி தான் உங்க பையனும் ஏமால பழிய போட்டா, அதே
வழியை இப்ப நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியுதுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஜிம்மியோட அப்பா என்ன சொல்றேன்னா, அப்பா இது டீமன் டெக்னிக் சொல்ல வரியா? சரி, அப்ப அதுவும் குற்றம் தானே, அந்த குற்றத்துக்கு நீங்களும் பொறுப்பு எடுக்கணுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டதுக்கப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நடந்திருக்கு என்னன்னு உங்களுக்கு நான் தெளிவாக புரிவிக்கிறேன். நானும் சாக்குவினும் பயங்கரமா டீமன் கூட சண்டை போட்டு நாங்க ரொம்ப டிப்ரெஷன் சொல்லி விஷயம் இருந்தோம். அந்த சமயத்துல தான் ஈபிள் கிங் வந்தா எங்களுக்கு அவன் சப்போர்ட் பண்ணா. அப்ப அவன் தான் எனக்கு இந்த மெட்டர் சொல்லி கொடுத்தா. அந்த மெட்டரை பயன்படுத்தி தான் இப்ப உடம்பு கோல்டன் பாரியா மாறிக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம டைட்டன் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லி ஆகும். இந்த இடத்துல நான் ஒண்ணு ரோகி இல்ல, டீமன் கல்டிவேட்டரோ மிங்கிள் பண்ணது நான் கிடையாது, இன்னொரு ஆள். அவ ஒரு ஆர்டர் டிசபிள். அவ யாருன்னா இந்த ஜிம்மி தான். அவனை கை காத்தினாலும் ஜிம்மி என்ன சொல்றேன்னா, என்ன பேசிட்டு இருக்க, நான் எதுவுமே போல, நீ போயிட்டு வெத்தனமா பேசிட்டு இருக்க, நான் எதுவுமே போலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஃபாக் என்ன சொல்றாருன்னா, அந்த விஷயத்த பத்தி நம்ம அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்க டியூல் இருக்குல்ல, அதாவது உங்க சண்டை இன்னும் முடியவே இல்லையே, அதை எப்படி நீங்க முடிக்காம இந்த விஷயத்த எல்லாம் பத்தி பேசுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டாதான் ஜிம்மி, ஆமால ஏய் ஆமாமா, என்ன நம்ம டியூல் தான் முடியல, அதனால நம்ம சண்டை போட்டு முடிச்சிருக்க அப்புறம் இதை பத்தி பேசலாம், ரொம்ப நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபயர் ஆஃப் கார்டை எடுத்துட்டு அந்த கிளாஸ் எடுத்துட்டு வர ஆரம்பிக்கலாம். அதே சமயம் நம்ம ஈவரோ ஒரு ஈவில் கிரவுண்ட் அந்த இடத்துல பவர் இல்லாம இருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்கவே இவன் தேரத்தை அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு அவன் ஃபயர் ஆஃப் கார்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இதோட வாயிற்க வந்து பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிச்சு விட தான் வந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக தாய் இவன் காலில் அட்டாக் பண்ணி இவனை கீழே தள்ளி விட்டுறாங்க. அதை பார்த்துருக்கப்ப ஜிம்மியோட அப்பா கரெக்டாக பண்ணி ஜே இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, எழுத தாய்ங்கிற மாதிரி அவர்கிட்ட தட்டிட்டு இருக்கான். அப்போ எழுத தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி இருக்கு ஹீரோ சொல்லுற, அதனால அவன் சொல்றது நான் முழுசாக கேட்கணும் ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்கிறது. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஜிம்மியோட அப்பா என்ன பண்ண போகிறோம், ஏன் ஃபுல்லாக மாட்டிக்க போகிறோம்ங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா என்ன பண்ணுறேன்னா, ஜிம்மியை தூக்கிட்டு என் பையன் எவ்வளோ அடி வாங்கியிருக்கான், டீமன் ஸ்கூல்லாம் சண்டை போட்டு அவனை போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க ஏன்டா இப்படி பண்ணியிருக்கேன், என் பையன் கையை பெற்ற போட்டாலும் இப்போ என் பையன் மேலே பழியெல்லாம் போட்டுருக்கேன், என் பையன் ரொம்ப இன்னசென்ட் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஈரோவெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது எழுத தாய் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ சொல்லு பாங்கான், உண்மையிலும் உண்மை தப்பு இல்லைன்னா இந்த இடத்துல நான் உன்னை காப்பாற்றுற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்து நம்ம ஹீரோக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான், நாங்கள் டீமன் லாட் இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல அவங்க மௌலின் கூட பயங்கரமாக சண்டை போட்டுருந்தோம், அப்போ நான் மௌலின் எங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னான், இது மாதிரி ஜிம்மி கூட சேர்ந்து இது மாதிரி பண்ணங்கிறமே அவனே சொன்னாங்கிறமே சொல்கிறான். அதெல்லாம் கேட்கப்போ ஜிம்மி, ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ பேச தப்பா தோல்ல, மௌலின் ஒரு டீமன் கல்டிவேட்டர், அவன் சொல்றதெல்லாம் எப்படி நீ நம்பிட்டு இருக்க, எனக்கு சுத்த வாய்ப்பு இல்லை, இங்கே இருக்கவங்க யாருமே நம்பாருங்க, இவன் சொல்றதெல்லாம் போய்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம இதை என்ன சொல்றேன்னா, நீ ஒரு ஆர்டர் டிசிப்ளா இருக்கனால நீ என்ன சொன்னாலும் இங்கே இருக்கவங்க நம்புவாங்க நினைக்கிற ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கோ. நீ பண்ண எல்லாத்தையுமே மறக்கணும், எவ்வளோ ரேட் பண்ணால் உண்மை கண்டிப்பாக வெளில வந்துடாமோ, நீண்ட இது எல்லாத்தையுமே பண்ண, அது எனக்கு நல்லாவே தெரியும், மௌலின் இதை பற்றி தான் என்கிட்ட சொன்னான், டீமன் லார்ட் இடத்துல நடந்தது எல்லாமே தெரியும், அந்த இடத்துல நீ வந்து ஃபாக்வினி அட்டாக் பண்ண பார்த்தியே அது போய் சொல்ல போறியா நீ. அப்போ ஜிம்மி திரும்பி போய் ஃபாக்க பார்க்கறான், காப்பாற்ற முடியுமாங்கிறது, அது காப்பாற்ற முடியாமல் கண்ணை காட்டினதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறேன்னா, இவங்க சொல்கிறதெல்லாம் போய் யாருமே இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காருங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஓகே நீ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் ஓகே, இன்னொரு விஷயம் உனக்கு நான் சொல்கிறேன், நான் வச்சுக்கோ, அந்த கிரகத்தில் நீ என்ன நடந்தனா, நீ ஏன் நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டியே, அதாவது யாருக்கிட்ட என்ன ஈவில் கிங் கிட்ட எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டியே, ஃபிராங்கோ இங்கன்னா ட்ராப் போட்டு அவளை கொளுத்துக்குள்ள இது பண்ணேன், அந்த இடத்துல மோட்டு கூட இருந்தார், அவளுக்கு கேளுங்க சொன்னவங்க எல்லாருமே மோட்டுவை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. மோட்டு என்ன பண்ணனா, நம்ம ஜிம்மியை திரும்பி பார்க்க, ஜிம்மி நேசிக்கிறானே இவனுக்கு எல்லாமே தெரியுமே, இப்போ ஏதாவது ஒழுக்கிற நான் மாட்டி பண்ணிங்கிற மாதிரி நினைக்கிறேன், இவனை எப்படிங்க மறந்தனே தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான், பயந்துட்டு நின்றுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. மோட்டு உண்மையை சொல்லிட்டானா ஜிம்மியோட கதை அவ்வளோதான், ஆனால் உண்மையை சொல்லாமல் ஜிம்மிக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டானா நம்ம ஹீரோட கதை அதோ கரி தான். அது என்ன நடக்க போகிறது எல்லாமே அடுத்த எபிசோட பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.